இருக்க முடியும்? தாய்க்கு தாயா பிள்ளைக்கு பிள்ளையா பாதுகாக்கத்தான் இந்த வீட்டுல இருக்க. என் மகன் வெளியே போயிட்டாரு தெரிஞ்சா இந்த ஊரை திருக்கி விடா. என் மகன் முடியாது இல்லாதது வணக்கம் போல நாலஞ்சு பெண்களோட தண்டிக்கு போறேன். அவன் செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சுட்டான். நீ என்ன செஞ்சிருக்க? நானும் செஞ்சேன். வேற குடி கொண்டிருக்கியா? இல்லங்க, ஆட்டங்களை குளத்தங்களை எல்லாம் தேடி பாக்கலாம்னு பேசாதடா. மடையா மடைங்க மடைங்க மடைங்க. அப்பே அத்தே அக்கா அம்மா என்னாச்சு? என்னமாச்சு? வந்து எடுக்கறே அம்மா. காளி சூடி இருக்காளே, என்ன கைவிட மாட்டா எனக்கு தெரியும். மெதுவாவா? என் அப்பா என்ன செத்தவனே. நான் சொன்ன மாதிரி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தென்னந்தோப்பு குடிசைக்கு போயிருக்கும். அந்த மேரிய நறுக்கு நாலு வார்த்தை கேட்டிருக்கும். மேரிக்கும் அம்பலகாரருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த கோபத்துல அம்பலகாரரு சொன்னாவ, ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணி இடனை கொண்டு வந்திருக்கேன். என்ன இது நீ தச்சிட்டு இருக்கிற? கையில் ஊசி பட போகுது. குடியாங்க சும்மா இரு. நல்லா சொன்னீங்க. இந்த மாதிரி வேலையை தான் சுத்தமா செய்வேன். குடிய வேண்டாம். அண்ணி முதல்ல எண்ணி சாப்பிடுங்க. ஆனா உனக்கு குடி தெரியாது தமிழர். குடிய வேண்டாம். நான் தான் தைக்க வேண்டாம் சொல்றேன்ல, நீ ஏன் தைக்கிற? சாப்பிடு முதல்ல கொண்ட. பெரிய வழியா இருக்கும். பிரமாதம் செய்வன. அண்ணன் ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணெய் கொண்டு கொடுத்துருப்பார. இந்த தினத்தம் எப்படி தெரிஞ்சுக்குங்க? ஒண்ணு வேணி என்ன கலாட்டா? அண்ணே கையில ஊசி குத்திருச்சு. தேவையா? அன்னைக்கு தேவையாச்சே. உனக்கு தேவையாடா? ஆமா, டிராக்டர் ரிப்பேர் கொடுத்துருக்கல. அது ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொன்னேன். பாத்துட்டு வந்தியா? போய் பார்த்து கேட்டனே. இன்னைக்கு போன நாளைக்கு வர சொல்றான், நாளைக்கு போன நாளைக்கு வர சொல்றான். ஏனே எனக்கு என்ன இதுதான் வேலையா? என்னடா கேட்கிற கேள்விக்கு பொறுப்பு பதில் சொல்ற? முண்டோ முண்டம். யார் பொறுப்பு இல்ல, யார் முண்டோ? நீதானா முண்டோ? நீதான் முண்டோ? நீதானா முண்டோ? நீதான் எனக்கு என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்த நீட்டாம தப்பு மாத்தியை தட்டிட்டு திமிரா நடந்துட்டோட பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ஆமா, இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அந்த நேரத்துல வாய்க்கிழிய சக்கரையா பேச வேண்டியது, மத்த நேரத்துல எகிரி குதிக்க வேண்டியது, இதுதானே உங்க பழக்கம். தப்பு என் மேலதான். என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்திய மனைவியின் சாரத்தில் கொண்டு வந்து வச்சிருந்தா இது நடந்திருக்காது. நீ இடையில வந்த கழுதை தானே. உனக்கு எங்கடி குடும்ப பொறுப்பு உணர்ச்சி வரப்போகுது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தொடர்பு ஏற்பட்டதுல இருந்து அஞ்சு வருஷமா உங்களுக்கு பத்தினியா வாழ்ந்துகிட்டு வரேன். உங்க குடும்ப நிறைய அனுசரிச்சுக்கிட்டு வரேன். ஆனா நீங்க என்ன எப்படி எல்லாம் ஆட்டி பிடிச்சு அனுபவிக்கிறீங்க? உங்களுக்கு மனைவி ஆகணுங்கிறதுக்காக சொர்ணத்தை எம் மகளா நினைச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்த்தனத்தைகளை அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லா அந்த பீரோவில் இருக்கு பாருங்க. அதுக்காக என் வயத்துல முதன் முதலா ஏற்பட்ட கரு கூட நீங்க வலுப்பட்டாயமா அழிச்சிட்டீங்க. அந்த தியாகம் யாருக்கு தெரியுமா? உங்க
உங்களுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு பந்த பாசம் இல்லாத தாசியா இல்ல உங்க மனைவியா? நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா, என் மருமக என் மருமகதான். அப்படித்தாம்மா, அப்படித்தான். என்ன பெத்த அம்மா, ஏராசாத்தி ஏராசாத்தி. உன் மாம கூட தேண்டி என்னத்தா அமுக்கவே காணா, கைய வலிக்குதா? இல்லத்தாத்தம் வேது வந்த பட்டு கொடத்தேன். உடம்புதான் சரியில்லையே, கொஞ்சம் காலை கைய அமைச்சு விடுறானா? போத்தான் எதுனா கோச்சுக்குவான். போத்தான் அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சும்மா இருங்கத்தே. போத்தான் குரங்கு பைய ஏதாச்சும் கத்துவான். போமா, அங்க அம்மா நான் ராசாத்தி இல்ல போமா. தாத்தா விடுங்க விடுங்கண்ணா. ஐயோ விடுங்க. ஐயோ உங்களுக்கு கொஞ்சமா இது இருக்கா? அது இது அது என்ன ஒரு மன்னன் வாடா பரவாயில்ல. ஐயோ ரொம்ப பண்ணாதீங்க. மாட்டு கொட்டையில விழுந்து முட்டை வீங்க போச்சு. உடம்பெல்லாம் ஒரே வலி. என்ன பண்ணுச்சு? என்ன என்னது ஒவ்வொரு வழியா வந்துட்டு இருக்கு? இரு இந்த வர்றேன். படு 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 கையெடு. தூங்கிட்டா? அந்த வராவாரு தலையில புல்லு கட்டி வச்சுட்டு அவ இந்த இடத்தை தாண்டன உடனே மாட்ட ஓட்டி விட்டு. சரி சரி. இந்த பாரு நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓடு ஓடு. அந்த மாடு என்ன துரத்துதியா காப்பாத்தியா?
பச்சே, அந்த எருமனை துரத்துதியா? சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நீ போகாத. இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஐயோ வேண்டையா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து போதியா? நங்கு நங்கு, இந்த உயிர் உனக்கு இல்லாம வேற யாருக்கு? மங்கு எரும வருதியா? வரட்டும். எருமையா? யோ பச்சே, பாத்தியா? பாத்து. ஆடி என்ன பத்தாத்தா, எப்படி சண்டை போடுறாரு? ஐயோ, பழுத்த முட்டிருச்சு. பயப்படாத, நீங்க மங்கு இருக்கிற பக்கம் வருவியா? நீங்க வைக்கிற மாதிரி துவைக்கிறேன். அப்படித்தான் எங்கிட்டயா நடக்கும்? தான் கடிச்சு பயப்படுற நீ வேற. எருமை எம்மனோட வாகனம். எனக்கு எருமையா இருந்தாலும் சரி, கண்ணுகுட்டியா இருந்தாலும் சரி, எருமைன்னா பயம்பா. இனிமே நீ பயப்படாத. எருமை திறத்ததுன்னா என்கிட்ட சொல்லு. இதே கதிதான் அதுக்கும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. என்னையா? மாடு நெஞ்சில மீச்சிருச்சு. என்ன பண்ற? கோழி குஞ்சு சூப்பு வை, நான் மத்தியானம் வந்து சாப்பிடுறேன். உடம்பு பாத்துக்க. ஐயே அண்ணே, என்னடா உடம்பு கொடு. இந்தாடா, இதென்ன உருவா தர்ற பேசு. 2 ரூபாய்ச்சு எருமை மாட்டை ஓட்டி விடுறா, 2 ரூபாய் தரேன்னு சொன்னேன். நீ கண்ணுக்குட்டி தானே ஓட்டி விட்டுருக்க, அதுக்கு 1 ரூபாய் போடு போடா. அப்ப இன்னும் 1 ரூபாய் ஒரு மாதிரி மாட்டை ஓட்டி விடுறேன். வேணாண்டா, அதே வேண்டாம், கட்டி பிறண்டது போடா. வள்ளி வள்ளி, பேசாமத்தான் இப்படி வள்ளி. அப்படியா இல்லையா? ஐயோ, அவர் வந்துட்டாரு, நீ போ, நான் சீக்கிரமா வரேன். வள்ளி கட்டாயி வந்துடும், காத்துக்கிட்டு இருப்பேன், ஏமாத்திடப்படாது. சரி சரி, நீ சீக்கிரம் பொறுப்பாடு. நான் அத்தையக்கா அவருக்கும் தெரியாம. அட, நீ என்ன இங்கே வந்த? அண்ணே, மாந்தபுரம் மாங்க ரொம்ப திருட்டு போகுது, ஆள் போடலாமன்னு அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மாந்தபுரம் மனப்பயல வாழ்த்தோப்புல 10 தாரக்காரன்டா. ஆமா, சரி சரி, சோத்த போடு, வாடா, வந்து சாப்பிட்டு போ. நான் சாப்பிட சொன்னேன், வாடா. நீ சாப்பிடுவாங்க. என்ன தூங்கிட்டியா? தெரியல. ரொம்ப பெகு பண்ணிக்காத, சும்மா படுங்க. சும்மா படுத்து என்னடி பண்றது? இன்னைக்கு வேண்டாங்க. இந்த பாருங்க, சும்மா தொந்தர பண்ணாதீங்க. என்னடி ஒவ்வொரு நாள் சாக் போக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க? மசுக்க இருக்கிறப்ப வேணாங்க, இது முதல் குழந்தை. அதுக்கு இப்ப இருந்து வரதமா? வாண்டனடி பேச்சு, சும்மா இருங்க, பழுக்கட்டாயம் பண்ணாதீங்க. புருஷன் மனச புரிஞ்சுக்காதவ என்னடி பொண்டாட்டி, போற வழி என்ன? என்னடி அழுதுட்டு இருக்க, போற வழி என்ன? எந்திரி எந்திரி எந்திரி, கத்துருங்க. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு மரக்கட்டை கட்டிருப்பான், ஓடி வழிய. நடந்து கூடாது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சோதனை நடக்குது? இவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? வைத்தியர் சொன்னதே நினைச்சா ஒரு பக்கம் பயமா இருக்கு. எப்படியோ சாக்கு போக்கு சொல்லி இத்தனை நாளை சமாளிச்சுட்டேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒதுங்க முடியும்?
ஐயா,
என்னடா உங்க மனைவி நேத்து ராத்திரி கனவுல வந்து கண்ணீரும் கம்பளமா ஆத்தாளுக்கு நீங்க பெரிய பொறைய செய்யிட்டீங்களா? பரம்பரை பரம்பரையா கூச்சரத்தை கட்டி செய்யற சிறப்பு முறையை செய்யாதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்க மனைவி என் கனவுல வந்து சொல்லிச்சுங்க. உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. தெய்வ குத்து நமக்கு எதுக்கு மாமா? அர்ச்சந்திர நாடகம் நடத்தினாதான் நாடு செழிக்கும், நல்ல மழையும் பெய்யும். ஆத்தாளே நேர்ல வந்து சொன்ன பிறகு இனி நடத்த வேண்டியதானே? ஆத்தாளே அரிச்சந்திர நாடகம் பார்க்க விரும்புறாளா? அம்மையா, அப்படின்னா வார வெள்ளிக்கிழமை நானே அரிச்சந்திர வேஷம் போட்டு நடிக்கிறேன்டா. என் மக மாத்திர வீட்டுக்கு வந்து என் மானமரியாதை காப்பாத்திட்டா போதும். ஆத்தாளுக்கு நாடகத்தை நடத்தி காட்டுறேன்டா.